கேமல் பத்தி இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத ஒரு விஷயம் பாலைவனத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது எந்த வகையான ஹீட்டா இருந்தாலுமே வந்துட்டு அது வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்துட்டு கேமலுக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனாலையே வந்துட்டு அதை ஷிப் ஆஃப் தி டெசர்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரொம்பவே சாந்தமான ஒரு விலங்கு அப்படின்றதுனால அதை நிறைய பேர் வளர்க்கவும் செய்யறாங்க சில கேமல் வந்து சில சில டைம் வந்து ரொம்பவே ஆக்ரோஷம் ஆயிடும் அதனால அதை வளர்க்கறவங்களே கூட வந்துட்டு கடிச்சு வச்சிரும் அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லப்படுது இறந்து போன கேமலை வந்துட்டு அது பக்கத்துல போறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்களாம் இதை கேட்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கல்ல ஆனா இதுதான் உண்மை கதகளு கதைகள் நான கதைகள் சுவையோடு சுகமாக உருவான கதைகள் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பீப்புள் டாக் தமிழ் இன்னைக்கு கதக்கேலு கதக்கேலு ஷோல ஒரு வித்தியாசமான டாபிக் பத்தி தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்ன அப்படின்னா கேமல் பத்தி இதுவரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயம் கேமல் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் டெசர்ட்ல வந்துட்டு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது ரொம்பவே சாந்தமான மிருகம் அந்த மாதிரி தான் வந்து ஞாபகம் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு கூகுளில் போய் வந்து டெசர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணா கூட வந்துட்டு கேமல் யாரோ பிடிச்சிட்டு போற மாதிரியான இமேஜ் இல்லைனா வந்துட்டு மணல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரியான இமேஜ் தான் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே வரும் கேமலை எதுக்காக வந்து அப்படி பாலைவனத்தில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த வகையான ஹீட்டாக இருந்தாலுமே வந்துட்டு அது வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்துட்டு கேமலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனாலேயே வந்துட்டு அதை ஷிப் ஆஃப் தி டெசர்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னா பொதுவாக டெஸர்ட்டில் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா கேமலை தான் வந்துட்டு அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு அதோடைய முக்கியமான ஒரு மீனிங்கு கேமல் பற்றி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்ம சர்ச் பண்ணால் கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து நான் சொல்லப்போகிற விஷயம் என்ன அப்படின்னா இறந்து போன கேமலை வந்துவிட்டு அது பக்கத்தில் போகிறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்களாம் இதை கேட்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குல்ல ஆனால் இதுதான் உண்மை எதுக்காக இறந்து போன கேமல் பக்கத்தில் போக மாட்டுறாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸே ஒழிஞ்சிருக்கு அது என்ன அப்படின்னா கேமல் பார்த்தோன்னா வந்துட்டு ரொம்ப நாள் தண்ணி குடிக்காமே இருக்கும் அது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு நாள் தண்ணி குடிச்சுச்சு அப்படின்னா அது வந்து அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அதுக்கப்புறம் எப்போல்லாம் அதுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்துட்டு அந்த எனர்ஜியை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி அதுவே வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கும் இதே மாதிரியே வந்து மூணு வாரம் வரைக்கும் வந்துட்டு அதனால சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கேமல் இது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சாந்தமான ஒரு விலங்கு அப்படின்றதுனால அதை நிறைய பேர் வளர்க்கவும் செய்கிறாங்க சில கேமல் வந்து சில சில டைம் வந்து ரொம்பவே ஆக்ரோஷம் ஆகிடும் அதனால் அதை வளர்க்குறவங்களையே கூட வந்துட்டு கடிச்சு வச்சிரும் அப்படின்லாம் கூட வந்துட்டு சொல்லப்படுது எதுக்காக அப்படி இருந்தும் இந்த கேமலை வந்து வளர்க்குறாங்க அப்படின்னு கேட்டால் இதே மாதிரியே தான் அந்த பாலைவனத்தில் வந்துட்டு அந்த கேமலை ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு அதை அதிகமாக வந்து வளர்க்குறாங்க முன்னாடி காலத்துலலாம் பார்த்தோம்னா கேமலை வந்து அந்தளவுக்கு வளர்க்க மாட்டாங்க இருக்காங்க அதனாலயே அதுக்கு தனித்துவமான ஒரு சக்தி இருக்கும் என்ன அப்படின்னா டெசர்ட்ல வந்து எந்த இடத்துல தண்ணி அப்புறம் உணவு இருக்கு அப்படின்றத வந்துட்டு ஸ்மெல் சென்ஸ் மூலமே இந்த கேமல் வந்து கண்டுபிடிச்சிரும் அதனாலயே அது ஒரு இடத்துல வந்து தண்ணி குடிக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எந்த பிளேஸ்ல தண்ணி இருக்கும் அப்படின்றது வந்து தெரியாததுனால அந்த இடத்துல வந்து அது ஜாஸ்தியான தண்ணி வந்து இன்டேக் பண்ணிக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி கேமல் பத்தினா நிறைய விஷயங்கள்லாம் வந்து நிறைய போயிட்டே தான் இருக்கு சரி எதுக்காக வந்துட்டு அதை தொட்டோடனே வெடிக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கான முழுக்க முழுக்க காரணமும் கூட வந்துட்டு அந்த அது இன்டேக் பண்ணுற ஒரு ஃபுட்டாக தான் இருக்குது அப்படின் வந்து சொல்கிறாங்க எப்படி அந்த ஃபுட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கேமல் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தடவை வந்துட்டு அதிகமான ஃபுட் வந்து இன்டேக் பண்ணிக்குது அதனால் என்ன ஆகும்னா அது உள்ளேயே வந்து கொழுப்பு சக்தி வந்துட்டு அதிகமாக ஸ்டோர் ஆகி வச்சுக்குது இஃப் சப்போஸ் அந்த கேமல் இறந்துடுச்சு அப்படின்னா அந்த ஃபேட் வந்துட்டு பேர்ன் ஆகி அதாவது அந்த ஆல்ரெடி இருக்க ஹீட்னால வந்து பேர்ன் ஆகி அது வந்து கேஸாக கன்வெர்ட் ஆகுது அதுவும் என்ன மாதிரியான கேஸ்னா மீத்தேன் மாதிரியான விஷத்தன்மை வாய்ந்த கேஸா வந்து கன்வர்ட் ஆகுது அந்த ஹீட் ரொம்ப ஜாஸ்தியா டெசர்ட்ல இருக்கிறதுனால அந்த மீத்தேன் கேஸ் வந்து ஜாஸ்தியா ரொம்பவே சீக்கிரமாவும் வந்துட்டு அந்த கொழுப்புல இருந்து ஜென்ரேட் ஆகிடுது அப்படின்னு சொல்லப்படுது அந்த கேஸ் பார்த்தோம்னா வந்துட்டு அந்த கேமலோட உடம்புக்குள்ளேயே அதாவது செத்து போன கேமலோட உடம்புக்குள்ளேயே வந்துட்டு ஃபார்ம் ஃபார்மாயிட்டே இருக்கும் இஃப் சப்போஸ் மனிதர்களோ இல்லை வேற ஏதாவது ஒரு சின்ன பொருளோ வந்துட்டு அந்த கேமலோட பாடியை போய் தொட்டுச்சு அப்படின்னா அது பயங்கரமா வந்து எக்ஸ்பளோர்ட் ஆயிருது இதனாலயே அந்த இறந்து போன கேமல் பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க இஃப் சப்போஸ் யாராவது எதிர்பாராத விதமாக அதை தொட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கையில் நிறைய காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் அந்த அவங்களுக்கும் வந்துவிட்டு அந்த கேஸ்னால் நிறைய வந்து பாய்சன் இன்டேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட கேமலை வந்துவிட்டு நிறைய பேர் அவங்களோட வீட்டிலேயே வளர்க்குறாங்க முன்னாடி காலத்தில் மாதிரி இல்லாமல் இப்போ இருக்க கேமலுக்கு வந்து எந்த இடத்துல தண்ணி இருக்கும் எந்த இடத்துல ஃபுட் இருக்கும் அப்படின்ற சென்ஸ்லாம் வந்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டு வருது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க நாம வந்து இந்த மாதிரி இறந்து போன ஒட்டகத்து பக்கத்திலேயே போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஆனால் நிறைய யூடியூப் சேனல்ஸில் வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா இஃப் சப்போஸ் இறந்து போன ஒட்டகம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட வயிற்று கிழிச்சு அதுலேருந்து தண்ணி குடிக்கிற மாதிரிலாம் வந்து காட்டுறாங்களே அதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு டவுட் வரும் ஆனால் அப்படிலாம் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி அவங்க சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா வந்துவிட்டு இந்த மீத்தேன் கேஸ் செக்ரீட் ஆகிறதுனால அந்த ஒட்டகத்தோட உடம்புக்குள்ளே இருக்க தண்ணிலையும் கூட விஷத்தன்மை இருக்கிறதா தான் இருக்கும் அதனால் இஃப் சப்போஸ் நீங்கள் அதை குடிச்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கும் ஒரு விதமான பாயிசனஸ் எஃபெக்ட்டை தான் வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சொல்றாங்க ஒட்டகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாகவே ஒட்டகத்துக்கு வந்துட்டு கண்ணு காது வாய் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடம்லாம் கொஞ்சம் ஓப்பனா இருக்கோ அந்த இடத்துல தான் வந்துட்டு அதிகமான முடி காணப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க எதுக்காக அந்த முடி அப்படின்னா நார்மலாவே நமக்கே வந்து கண் பக்கத்துல வந்து முடி இருக்கு அதே மாதிரி மூக்கு துவாரம் அதுக்கப்புறம் காது துவாரம்ல எல்லாம் முடி இருக்கு அது வந்து லைக் ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் தான் அதே மாதிரியே தான் ஒட்டகத்துக்கும் பாலைவனத்துல நிறைய மணல் இருக்கிறதுனால அந்த மணல்னாலே இந்த ஒட்டகங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த முடி ரோமம் அதெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்கு ஒட்டகத்தோட வெயிட் பார்த்தோம்னா த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த வீடியோ மூலமா நாங்க உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இஃப் சப்போஸ் நீங்க வந்து டூருக்காக ஏதாவது ஒரு டெசர்ட் ரீஜனுக்கு போனீங்க அப்படின்னா அங்க இறந்து போன ஒட்டகத்தோடைய உடல் இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் நீங்க போயிடவே போயிடாதீங்க அதை டச் பண்ணி கூட பாத்துடாதீங்க சில வீடியோஸ்ல நீங்க முன்னாடியே பார்த்த மாதிரி அதுல தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு கூட வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணவே வேண்டாம் அது ஏன்னா ரொம்ப ரொம்ப பாய்சனஸ்